இன்று புலம்பெயர் நாடுகளில் வாழ்கின்ற தமிழ் இளைஞர்கள் கலை கலாச்சார விழுமியங்களில் அக்கறை காட்டுகிறார்களா காட்டவில்லையா என்பது பற்றி இன்று பேசுவதற்காக காட்டுகிறார்கள் என்று பேசுவதற்காக செல்வன் கஜன் சதானந்தன், கு ஜெகதீஸ்வரன், அருள்மொழி அக்கறை காட்டவில்லை என்பதற்காக திரு சிவபாலன் அவர்கள், ரஞ்சித் அவர்கள் பேச வந்திருக்கிறார்கள். வாழ்க தமிழே, வளமோடு பல்லாண்டு. முத்தமிழ் சங்கத்தில் முடிவதித்து நின்று தத்துவம் பேசிய எங்கள் சங்க தமிழுக்கு நாங்கள் தலை சாய்த்து வணங்கி எங்களுடைய பட்டிமன்றத்தை ஆரம்பிக்க இருக்கின்றோம். இன்றைய புலம்பெயர் வாழ் நாடுகளிலே தமிழ் சமுதாயம் என்று வளர்ந்துவிட்ட ஒரு இனமாக இந்த உலக பரப்பில் எல்லாம் தங்களுடைய சுவல்களை பதித்து தங்களுடைய அறிவியல் பாதையிலே தலைநிமித்து நிற்கும் இந்த காலகட்டத்திலே தமிழ் இளைஞர்கள் எங்களுடைய கலை கலாச்சார பண்பாட்டு விழுமியங்களில் அக்கறை காட்டுகிறார்களா காட்டவில்லையா என்பது பற்றி ஆய்வு செய்வதற்காக இந்த பெரிய மன்றம் கூடியிருக்கின்றது. இந்த மன்றத்திலே சிறந்த பேச்சாளர்களாக இங்கே கூடியிருப்பவர்களை உங்களுக்கு நன்றாக தெரியும். திரு செல்வன் கஜானன் அவர்கள் உங்களுக்கு தெரியும், வேளாளை, ஆத்மஜோதி முத்தையா அவர்களுடைய பேரன் என்பதும், அடுத்து அருள்மொழி என்பவர் ஒரு பிரபல டைரக்டராக வளர்ந்து கொண்டிருக்கும் இளம் கலைஞர் என்பதையும், பல்கலைக்கழக படிப்பின் பின்பு இன்று புலம்பெயர் நாட்டிலே வேலை செய்து கொண்டிருக்கும் ஜெகதீஸ்வரன் அவர்கள் ஒரு பாடசாலை ஆசிரியராக, என்னுடைய குருவாக, என்னுடைய நண்பனாக திரு சிவபாலன் அவர்கள், என் அன்புக்குரிய மாணவனாக பரந்தாமன் அவர்கள், என் அன்புக்குரிய அடுத்த மாணவனாக ரஞ்சித் அவர்கள், இவ்வாறு மாணவர்களோடு கலந்து உரையாடக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்த எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. தாரமும் குருவும் தலைவிதிப்படியே என்று சொல்வார்கள். என்னுடைய மாணவர்கள் அப்படியான ஒரு திறமை வாய்ந்த மாணவர்கள். ஆகவே இன்று ஒவ்வொரு சமூகத்தில், அதாவது ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கின்ற ஒவ்வொரு சிக்கல்களையும் வெளியே கொண்டு வந்து நிறுத்த போகிறார்கள் உங்கள் முன்னால். இந்த சமூக வாழ்க்கையிலே, சமுதாய மறுமலர்ச்சியிலே நாம் எவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்ற படங்களை உங்கள் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துவதற்காக காத்திருக்கின்றார்கள். தயவு செய்து அமைதியாக அனைவரும் வந்து உங்களுடைய இடங்களில் அமர்ந்து கொண்டால் எங்களுக்கும் இலகுவாக இருக்கும் என்பது என்னுடைய பணிவான வேண்டுகோள். இன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் எங்களுடைய மொழியை, எங்களுடைய கலையை, எங்களுடைய கலாச்சார விழுமியங்களை பாதுகாத்து உயர்ந்தவர்களாக வாழக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை நாம் ஏற்படுத்திக் கொண்டிருக்கும் இந்த காலத்திலே அதை உடைத்தறியும் சந்தர்ப்பங்களை உருவாக்கக்கூடிய இளைஞர்களும் எமது நாட்டிலே வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த வாழ்க்கை சூழல், இரண்டு பட்ட சூழலுக்குள், புலம்பெயர் வாழ்க்கை சூழலுக்குள்ளே, பலதரப்பட்ட கலாச்சார விழுமியங்களுக்குள்ளே எங்களுடைய வாழ்வும் உயர்ந்த வாழ்வாக, சிறந்த வாழ்வாக, தமிழன் என்ற அடையாளத்தோடு வாழக்கூடிய சார்பை இவர்கள் ஏற்படுத்துகின்ற சந்தர்ப்பத்தை நாம் வழங்கி இருந்தாலும் கூட சில சந்தர்ப்பங்களில் இவர்களால் தவறக்கூடிய சந்தர்ப்பங்களும் ஏற்படுகின்றன என்பதை இங்கே சுட்டிக்காட்ட போகும். தாய் தமிழை தரணியிலே வளர்த்து சமுதாய ஊழியாய், தமிழ் ஆசிரியராய், என் ஆசானாய் இப்பட்டிமன்றத்தை தலைமை தாங்கும் நடுவர் அவர்களே, பெற்ற தாயும் பிறந்த நாடும் நற்ற வானிலே தனி சிறக்க வேண்டும் என என்னோடு களமாடும் ஏற்காட்சி நண்பர்களே, அழியப் போகிறது, முடியப் போகிறது என்று ஒரு ஒரு சித்தவெளி செய்தி மாதிரி ஒரு தூய ஒரு செய்திகளை
சொல்ல வந்திருக்கும் பொக்கரிக்க வந்திருக்கும் எனது எதிர்கட்சி நண்பர்கள், என் ரத்தத்தின் ரத்தங்களே, என் சொந்தத்தின் சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். சிந்தனை, சிந்தனையால் மட்டுமே பல மாற்றங்களை உருவாக்க முடியும். அன்று திருவள்ளுவர் சிந்தித்தார், சாக்ரடீஸ் சிந்தித்தார், பாரதியார் சிந்தித்தார், பல சமுதாய மாற்றங்களும் ஏற்பட்டன. என்னவோ சோகம் என்றால், அவர்கள் இம்மண்ணை விட்டு விண் சென்ற பின்னே தான் அவர்களுடைய செயல்களும் அவர்களுடைய படைப்புகளும் இவ்வுலகம் ஏற்றுக்கொள்ள தொடங்கியுள்ளன. இன்று சர்வதேச ஊடக ஆங்கிலேயர் இன்று சர்வதேச ஊடக அரங்கிலே தமிழ் இளைஞர்கள் நாங்கள் கால்பதிக்க தொடங்கியுள்ளோம். எதை செய்யவில்லை நாங்கள்? சங்கீதமா, வீணையா, வயலினா, பரதநாட்டியமா, மிருதங்கமா, மேற்கத்திய நடனமா, நாடகமா, திரைப்படமா, பாடல் வரிகளா, பாடலா, ஒளிப்பதிவா, இசையா, முழுக்க முழுக்க நமது படைப்புகள் சர்வதேச படைப்புகளுக்கு ஒப்பான ஒரு படைப்பை உருவாக்கியுள்ளோம். என்று அன்று சொன்னார்கள், நாட்டில் வகுப்ப மேல உச்சியிலே பெயாடு போய் விளையாடாதா தம்பி, அவன் மனசிலே திருத்திருக்கிறார்கள் பயத்தை. அவன் அப்படியே ஃபாலோ பண்ணி கொண்டு கடைசி வரைக்கும் பேய் இருக்கு நம்பிக்கொண்டே போய் கொண்டிருக்கான். இன்று இக்கால இளைஞன் அப்படியா? What is pay? Where is pay? Who is pay? என்று கேட்கிற அளவுக்கு அவன் துணிந்துள்ளான். இக்கால இளைஞன் எப்போ அவ்வாறு சிந்திக்கின்றான்டா? இக்கால இளைஞர்களின் கண்களில் நாம் அனைவரும் பொது உடைமை பூங்காவில் பூத்த மலர்கள். பொது உடைமை பூங்காவில் பூத்த மலர்கள், ஒரு கார்டன் சென்டர்ல பூத்த மலர்கள். அவனுக்கு கண்களில் தெரிகிறது மலர்கள் மட்டும்தான். மலர்கள் பல்வேறுபட்டவை, உயரம் கட்டை நிறம் மாறி இருக்கும். ஆனால் அவன் சமனாக பார்க்கின்றான். வேறொரு சமுதாயத்துக்கு, வேறொரு சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கான். சொந்த நாட்டை விட்டு வேறு நாட்டுக்கு வந்து சர்வதேச அழுத்தங்கள் மத்தியில் அவன் வாழ்ந்து கொண்டிருக்கான். ஆனால் தமிழன் தமிழனாய் வாழ்கின்றான். தாய்மொழியின் அடையாளம் தெரியாதவனும், பண்பாட்டின் அடையாளம் தெரியாதவனும், தன் இனத்தின் அடையாளம் தெரியாதவனும், தகப்பன் தெரியாதவன் போல். ஆனால் இளைஞர்கள் அனைத்தையும் தெரிந்து இன்று எதிர்வரும் காலங்களில் அவர்களுடைய எதிர்காலத்துக்கும் அதை பயன்படுத்தி முன்னேறி வருகிறார்கள். என்னதான் ஒரு பேச்சா இருந்தாலும் சொந்த ஊர் மேடை ஏறும் போது எனக்குள்ள ஒரு ஏதோ ஒரு பதட்டம், மன்னிக்கவும். ஆங்கிலேய கலாச்சாரத்திற்குள் வாழ்கின்றோம், ஆனால் இங்கேயும் தமிழன் தமிழனாய் வாழ்கின்றான். பண்பாடுகளுடனும் மொழியையும் வளர்த்து வாழ்கின்றான். தமிழ் பாடசாலைகள் இருக்கு, தமிழ் கோயில்கள் இருக்கு, தமிழ் மன்றங்கள் இருக்கு. இதெல்லாம் யார் வகுத்தார்கள்? உங்களைப் போல இளைஞர்கள் தான் இங்கே இருக்கும் அனைத்து இளைஞர்களுக்கு தேவையான அன்று யோசித்து இளைஞர்கள் உருவாக்கியுள்ளார்கள். உருவாக்காமல் போயிருக்கிறாங்க, தேவையில்லை. ஆனால் அவர்களுக்கு அடையாளம் தேவை, மொழி தேவை, பண்பாடு தேவை. இதை கருத்தில் கொண்டு அவர்கள் சமுதாயத்தை சரியான பாதையை எடுத்துச் செல்கின்றார்கள். தாகங்கள் பல இருந்தும் இந்த நாட்டில் நாம் பெற்றுக்கொண்டதை சீராக பெற்றுக் கொண்டுள்ளோம். ஒரு நாள் நமது கனவு நிறைவாகும். வாழ்க தமிழ், வளர்க தமிழ், வாழ்க என்னாடு. நன்றி, வணக்கம். நன்றி கஜானந்தன். குறிப்பிட்ட நேரத்திலே தன்னுடைய பேச்சை கச்சிதமாக முடித்திருந்தார். சிந்தனையின் வளத்தால்தான் நாம் ஒரு உயர்ந்த சமுதாயமாக மாற முடியும். பாரதி சிந்தித்ததால் தமிழ் தமிழகத்தின் விடுதலை தீ மூண்டது. அக்கினி குஞ்சொன்று தந்தேன், அதை அங்கு ஒரு காற்றடை பொந்துடை வைத்தேன், வெந்து தணிந்தது காடு என்ற ஒரு அடிப்படை பாடலை வைத்துக் கொண்டு ஒரு விடுதலையை நோக்கிய ஒரு புரட்சி சமுதாயம் உருவாக்கப்பட்டதை நாம் முன்பு அறிந்திருக்கிறோம். அதுபோல இன்று கஜானன் தன்னுடைய வார்த்தைகளிலே இன்று புலம்பெயர் நாடுகளில் தன்னுடைய கலை, கலாச்சாரம், பண்பாடு, திரைப்படம், இசை, கவிதை, நாடகம் என்று படிப்படியாக எல்லாவற்றிலும் தேர்ச்சி பெற்றவர்களாக நாங்கள் உயர்ந்து கொண்டிருக்கும் போது இவர்கள் யார் எங்களை சிருண்டி பார்ப்பதற்கு என்று ஒரு சவாலை விட்டு சென்றிருக்கிறார்.
அவருடைய சவாலை முறியடிப்பதற்காக ஒரு ஆசிரியரும் குடும்பஸ்தரும் இந்த சமுதாய அனுபவங்களை கொண்டவருமான சிவபாலன் அவர்கள் இப்பொழுது அவருடைய கருத்துக்கு மாற்று கருத்துக்களை தருவார். திருத்தி மண் மீது முதல் நாள் எனது கைப்பற்றி கற்க தந்தால் என் அன்னை கலந்தால் மொழியை மண்ணும் சொல்லுக சொல்லை பிரிது ஓர் சொல் வெல்லும் சொல் இன்மை அறிந்து பேசக்கூடிய பட்டிமன்றத்தினுடைய நடுவர் அவர்களே, இந்த பட்டிமன்றத்தினுடைய என்னுடைய தரப்பிலே உண்மையை சொல்ல வேண்டும் என்பதற்கு துணிச்சலோடு வந்திருக்கின்ற ரெண்டு இளைஞர்களே, பொய் சொல்வதற்காக வந்திருக்கின்ற மூன்று பெரியோர்களே, இந்த அவையை நிறைத்திருக்கின்ற சபையோர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, எப்பொழுது எங்களுக்கு வயசாகி கொண்டிருக்கின்றது, இந்த இளைஞர்கள் எப்பொழுது எங்களை முதியோர் இல்லத்துக்கு அனுப்புவார்கள் என்கின்ற ஒரு பதட்டத்தோடும் ஒரு நெஞ்சிடிப்போடும் இருக்கின்ற முதியோர்களே, உங்களை எல்லாம் பார்த்து ஒரு அருமையான சந்தர்ப்பம் தந்திருக்கின்றார்கள். இன்றைக்கு இந்த புலம்பெயர்ந்த நாட்டில் இருக்கின்ற இளைஞர்களுடைய இளைஞர்கள் இந்த கலை பண்பாடு கலாச்சாரம் என்பனவற்றிலே அக்கறை உடையவர்களாக இருக்கின்றார்களா? அருமையான தலைப்பு, அருமையான தலைமையம். இதை மனிதன கணக்கிலே பேசலாம். நான் கேட்கின்றேன் உங்களை பார்த்து, இங்க இருக்கின்ற இளைஞர்களிலே எத்தனை பேருக்கு தமிழ் பேச தெரியும்? நன்றாக தமிழ் பேச எத்தனை பேருக்கு தெரிகின்றது? ஒரு பாடசாலைக்கு ஒரு மாணவர் வருகிறார். அவர் சொன்னார், இந்த எதிர்த்தரப்பில் பேசியவர் தம்பி சொன்னார், அவர்கள் வந்து நாங்கள் கலையிலே கலாச்சாரத்திலே பண்பாட்டிலே சினிமாவிலே எண்ணத்திலே நாங்கள் சாதனை புரியவில்லை என்று கேட்டார். அருமையான கேள்வி. இந்த கேள்வியை தான் நாங்கள் கேட்டோம். ஒரு பாடசாலைக்கு ஒரு மாணவன் வருகின்றார். அந்த மாணவனை கேட்டு ஒருவர் ஆசிரியர் கேட்கின்றார், தம்பி தொப்புள் கொடி உறவு என்றால் என்ன? அது இந்த தமனா திரிசா அவர்கள்லாம் இந்த தொப்புள் எல்லாம் காட்டுறவங்க, அவர்களோடு எங்களுக்கு இருக்கின்ற ஒரு உறவு அதான் தொப்புள் கொடி உறவு. இந்த வகையிலே தான் அவர்கள் இந்த தொப்புள் கொடி உறவை சிந்திச்சு வைத்திருக்கின்றார்கள். இங்க இருக்கின்ற குழந்தைகள் சொன்னீங்க எங்க தமிழ் பேச தெரிகின்றது. எதேச்சையாக நாங்கள் எடுத்து ஒரு 10 பேரை எடுத்து ஒருவருக்கு பஞ்சபுராணம் பாடிக்காட்ட தெரியுமா என்று கேட்டால் எத்தனை பேர் முன் வந்து இந்த மேடையை பஞ்சபுராணம் பாடுவதற்கு வருவீர்கள்? ஆனால் இங்க பாடுகிறார்கள், என்ன பாடல் என்று எனக்கு தெரியவில்லை. கட்டுமரை இடுப்ப போல இடுப்ப ஆட்டுறார். இவனுக்கு கட்டுமரமும் தெரியாது, கடற்கரையும் தெரியாது. அதான் இந்த கட்டுமரம் இடுப்பு கட்டுமரம் போல இடுப்பை ஆட்டுறாரு. தயவுசெய்து இந்த பாடலை கேட்டு போட்டு நீங்க போய் அந்த முயற்சி பண்ணி பார்த்து பாக்குறாங்க. ஏன்னா இப்ப குளிர்காலம், இடுப்பு கிடுப்பு சுழிக்கிட்டு சொன்னா நாளைக்கு வேலைக்கே போயிடலாம். அது ஒரு சூழ்நிலை வந்து அடுத்து கேட்கிறேன், இந்த சினிமா சந்தை என்பது இந்த வளர்ந்து வருகின்ற இந்த இளம் சமுதாயங்களை மிகவும் பாதித்திருக்கின்றது. பாடல்கள் எழுதுகிறார்கள் கவிஞர்கள், அப்படியே சினிமா சந்தை கொண்டு அப்படியே விதைக்கின்றது. கேட்கிறான் கவிஞன், கேட்கிறான், சக்கரை வள்ளி கிழங்கி நீ சமைஞ்சது எப்படி? ஒரு தடவை கேட்டு போட்டு விட்டுருக்க, எப்படி எப்படி? இன்னைக்கு உள்ள சினிமா. அடுத்து கேட்கிற, மாசி மாதம் ஆளான பொண்ணு மாமா உனக்குத்தான். அப்ப தை மாசம், பங்குனி மாதம், சித்திரை மாசம் ஆளான பொண்ணு எல்லாம் இங்கேயே போறது? இந்த சினிமாக்குள்ளதான் இவங்க நிக்கிறாங்க. நான் ஒரு மாணவனை கேட்டேன், பாடசாலைக்கு வந்த அவரை கேட்டு அவரை கேட்கிறேன், தம்பி காரைக்கால் அம்மையார் தெரியுதா, திலகவதியார் தெரியுமா, மங்கையரசு தெரியுமா, கண்ணகி தெரியுமா, மனோன்மணி மணிமேகலை தெரியுமாண்டா? அவன் கேட்கிறான், இவங்கெல்லாம் எந்த படத்துல நடிச்சாங்க சார்? அந்த அந்த கேள்விதான் கேட்கிறான். இந்த லட்சணத்துல இங்க வந்திருக்கிறாங்க மூன்று பேர். நடுவர் அவர்களே, நான் வந்து இளைஞனா அல்லது வயதானவரா? எதிர்காலத்தை புரட்டி போடக்கூடிய ஒரு இளைஞன். நன்றி நன்றி. இவங்க எல்லாம் இப்படி கேட்கிறாங்க ஏனென்றால் சமுதாயத்தை உணர்ந்து கொண்ட அனுபவங்கள் உங்களிடம் நிறைய இருக்கிறது. ஆகவே நீங்கள் உண்மையை பேசுகிறீர்கள். ஆகவே நீங்களும் ஒரு இளைஞன் தான். இன்னைக்கு நீங்க பாருங்க, இன்னைக்கு இந்த இளைஞன் வந்து போனில தன்னுடைய காலத்தினுடைய மிக அதிகமான நேரத்தை செலவழிக்கிறான். ஒருவன் ஒரு ஒரு இளைஞன் ஒரு தாயார் சொன்னா, ஒரு இளைஞன் வந்து போன்ல பேசுறா, பேசிட்டா தன்னுடைய
காதல் கூட பேசிக்கொண்டிருக்கிறான். பேசிக்கொண்டிருக்கிறது போல அந்த 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 பொண்ணுக்கு இருமல் வந்துட்டு இவ கேக்குறா, என்ன என்ன டாலி உனக்கு பொப்பான்னு. இங்க அவன் அம்மா வந்து இரவு முழுக்க 20 தடவை இருமிக்கிட்டு இருப்பா, அதையெல்லாம் அவன் பார்க்க மாட்டான். அந்த அம்மா குடிக்கணும், ஒரு ஜிபிட்ட காட்டி ஒரு மருந்து வண்டி குடிக்கணும்ன்ற அந்த சிந்தனை எல்லாம் கிடையாது இவனுக்கு. அந்த அந்த பொண்ணு ஒரு தடவை இருமின பொப்பான்னு சொல்றான். அது மாத்திரமா இந்த எஸ்எம்எஸ் இருக்க, இந்த பேஸ்புக்ஸ் இருக்கலாம், இதெல்லாம் இந்த இளைஞரை கொண்டு வந்து எங்கேயோ ஒரு மூலையில கொண்டு தள்ளிகள் இருக்கு. அந்த அந்த அவர் எங்கேயோ போறான்னு தெரியாம இவங்க வந்து எங்க போறான்னு தெரியாம இந்த பட்டிமன்ற அரங்கத்துல வந்து இருக்கிற மாதிரி இன்னைக்கு இந்த இந்த இளைஞர் போய் கொண்டிருக்கிறான். எனவே இந்த சமுதாய சீரழிவு, இந்த சமுதாயத்தினுடைய அக்கறையின்மை, இந்த மொழி கலாச்சாரம் பண்பாடு ஆகியா உங்களை மிக அன்போடும் பண்போடும் கேட்டுக்கொள்றேன். இங்க இருக்கிறவர்கள ஒரு 20 வயசு ஒரு பெண் பிள்ளைய அல்லது ஒரு 20 வயசு ஆண் பிள்ளைய அடிச்சு உங்களுக்கு இடியப்பம் வைக்க தெரியுமா, உங்களுக்கு தோசை சுட தெரியுமா, உங்களுக்கு வடை சுட தெரியுமான்னா என்ன சொல்றாங்க? இன்னைக்கு இன்னைக்கு தமிழ் வானொலிகள், பத்திரிகைகள், தொலைக்காட்சி எதை திறந்தாலுமே சாபக்கேடா இருக்கிறேன்னா உடனே ரேடியோ திறந்து சொல்லி 100 இடியப்பம் சொல்லி சம்பல் 5 மைல்களுக்கு உட்பட்ட பகுதிகளுக்கு ஃப்ரீ டெலிவரி. இதைத்தான் ஐயா இப்ப ஒரு 20 வருஷமா நான் வெளிநாட்டுல கேட்டுக்கிட்டு இருக்கிற ஒரே ஒரு அட்வர்டைஸ் தான் இருக்கு. அது அதிலும் இல்லைன்னு சொன்னா 22 கரண்ட்ல வந்து சுத்தமான தங்கம் இன்றைய நாடுகள் அப்படின்னு ஒரு அட்ரஸ் போறோம். நீ கரண்ட் காசு கட்டுறதுக்கே நாங்க காசுக்கு தண்டு அடிக்கிற நேரத்துல 22 கரண்ட்ல தங்கம் கட்டுறதுக்கு யாருடைய காசு இருக்கு? இந்த சமுதாய சீரழிவு, இந்த இளைஞர்கள் உண்மையிலேயே ஒரு பொறுப்போடு இருக்க வேண்டிய இந்த இளைஞர்கள் இன்னைக்கு சினிமா சந்தைக்குள்ள இருந்து இந்த தொப்புள் கொடி குறவில தவனாவா அனுஷ்காவா என்று ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. தவிர இந்த சிந்தனையை, இந்த கலாச்சாரத்தை, இந்த பண்பாட்டை அவர்கள் பேணவில்லை, மதிக்கவில்லை. அந்த நீங்கள் உண்மையாகவே சமுதாய அக்கறையோடு உங்களுடைய பார்வையில் பட்ட அனுபவங்களை வழிகாட்டியிருக்கிறீர்கள். நீங்கள் சொன்னீர்கள் பிள்ளைகளுக்கு சமைக்க தெரியாது, இங்க பெற்றோருக்கே ஒழுங்கா சமைக்க தெரியாது. ஆகவே பல இடங்களில் சாப்பாட்டாலே சண்டை வந்து விட்டுட்டு போனார்கள் கணவர் இருக்கிறார்கள் எனக்கு தெரிஞ்சாலும். ஆகவே அப்ப சமையல் என்றது ஒரு ஒரு தரமான கலை, அதை பிள்ளைகள் செய்ய முடியுமான்னு கேட்கறத விட நீங்கள் பெற்றோர்களுக்கு செய்ய தெரியுமான்னு சந்தோஷப்பட்டிருப்பார். அதே நேரத்துல இந்த சிறுவர்கள் கையெழுத்தினார்கள், எனக்கு சந்தோஷமாக இருந்தது. தமிழ் பேசுவேன் என்று துணிந்து சொல்லுகிறார்கள், அதற்காக அவர்களை இந்த பட்டிமன்றம் பாராட்டுகிறது. அடுத்ததாக இந்த இவர் பேசிய கருத்துக்களை மறுத்து இந்த மேடையிலே பேச வந்திருக்கிறார் திரு அருள்மொழி அவர்கள். புலம்பெயர் நாடுகளில் வாழும் இளைஞர்கள் கலை கலாச்சார பண்பாட்டு ஒழுங்கியங்களை பின்பற்றுகிறார்களா, அதாவது அக்கறை காட்டுகிறார்களா? எங்கே பேசுங்க. வணக்கம். மண்வாசம் கமல வைக்க குப்புளான் மண்வாசத்தை இங்கும் மறக்காத கொண்டாடி கொண்டிருக்கும் அந்த எண்ணத்தை தொடர்ந்து கூட அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்த்துக் கொண்டிருக்கும் குப்பலான் மக்களே, வீழ்நாள் பட அமை நன்று ஆற்றின் அகது ஒருவன் வாழ்நாள் வழி அடைக்கும் கல் என மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்ற ஐயன் வள்ளுவப்பெருந்தை அவர்களின் கூற்றுக்கிணங்க இரு கருத்துக்களை கேட்டு நடுவராக வந்திருக்கும் நடுவர் அவர்களே, எனது அணிகரே, அதேமாக சிவாகன் சார் கிட்ட சண்டை ஓடக்கு மனசு என்ன சாப்பாடு கொடுத்தாலும் இப்படி சண்டை வந்துட்டு இல்லை, கொஞ்சம் முகமாக இறுக்கமாக இருந்துச்சு. அவர் பேசின வச்சு பார்த்து தெரிஞ்சுக்கொண்டேன். அவர் தலைவர் அவர்களே, மற்றவர்களில் வீட்டில் வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் எவ்வளோ இந்த சண்டை பிடிச்சிட வேண்டிய இருக்கீங்க இல்லை, பொருத்தமாக வந்திருக்கணும். எல்லாருமே சேர்த்து ஒரு வணக்கத்தை சொல்கிறோம். நாங்கள் பொய் பேசணும்னு சொல்லிச்சினோம். உண்மையாக என்னென்ன கருத்துக்களை எளிமையாக சொல்லி போட்டு போகிறோம். எனக்கு தந்திருக்கிற நேரம் குறைவு. பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் என்கிற எக்கோசென்ட்ரிசம் வகையிலான சிந்தனை ஓட்டம் வந்து இளைஞர்களுக்கு தான் இருக்கு என்று சொல்லவா, எளிமையாக சொல்லணும் என்று சொன்னால் இன்றைய புலம்பெயர்ந்த சூழலில் இருக்கிற இளைஞர்களுக்கு வந்து சமூக அக்கறை விழுமியங்கள் மேல உள்ள நன்மதிப்பு அதிகமாகவே இருக்கு. இதுக்கு பேரங்கே நான் உதாரணத்தை போய் தேர தேவையில்லை. ஏன் இதுக்கு இந்த விழாவை ஒழுங்கமைச்சு கொண்டிருக்க இங்கே இருக்கிற இளைஞர்கள், இங்கே முன்னிருக்கிற இளைஞர்கள் அவ்வளோ பெரும் இளைஞர்கள் தான். வயசாக நாங்களே இந்த அம்மா போய் 60 வயசு உள்ளாக்கள் 40 வயசு உள்ளாக்கள் வந்து இந்த ஏறி எதுவுமே செய்து முடிக்க இல்லை, கொண்டு கிளப்ப இல்லை. அவ்வளோ பேரும் இளைஞர்கள் தான். இந்த இளைஞர்கள் வீரியமாக உள்ள இவர்கள் செயற்பாட்டை விட்டு போட்டு
பெரியவர்கள் தான் மட்டும் அந்த செயல் முடிச்சுனா கட்டாயம் முடியாது. இது ஒரு எளிமையான ஆரம்ப உதாரணம். ஒரு தென் அமெரிக்காவில் இருந்த ஒரு நல்ல ஒரு அறிஞர் சொல்லுவார், கபிரியல் மாசியா பாக்வேஸ் ஒரு அறிஞர், அர்ஜென்டினாவை சேர்ந்தவர். என் தகப்பன் எப்படி வாழ வேண்டும் என எனக்கு சொல்லி தரவில்லை, அவன் வாழ்ந்தான், அவனை பார்த்து நான் வாழ்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எளிமையான ஒரு விஷயம். அதாவது அவர் அவர்கள் சிறு பருவத்துக்கோ விடலை பருவத்துக்கோ பின்னுக்கோ போகவே இல்லை. அவர்கள் தகப்பன் வாழ்ந்ததை இளைய பருவத்தில் வாழ்ந்ததை முன்மாதிரியாக எடுத்துக்கொள்றேன், அதை அவர் வாழ்ந்து காட்டுறேன், வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இதை பார்த்து மற்றவர்களும் வாழ வேண்டும் என்று அவர் சொல்றேன். ஒரு மிகப்பெரிய அறிஞர் சொன்னதை விட வேறு எங்களுக்கு என்ன கருத்து வேண்டும் தெரியல. மூன்றாவது உங்களுக்கு தெரியும், இளைஞர்களாலே எல்லாம் சாத்தியமானது. அப்போ நான் எங்களோட இளைஞர்களை கதைக்கிறதுக்கு போது வெளியிலிருந்து வா. இப்போ சமீபத்தில் 2012 நடந்த மத்திய இலக்காவது நாடுகள் நடந்த மல்லிகை புரட்சி தெரியும், எகிப்தில் கொஸ்மி முபாரக்கை வீழ்த்திய மல்லிகை புரட்சி, பக்கத்து நாடுகள் நடந்த ஒவ்வொரு புரட்சிகளுக்கும் காரணம் இளைஞர்கள். இந்த ஃபேஸ்புக் என்ன கேட்கு, ட்விட்டர் என்ன கேட்கு கேட்டுக்கணும். இந்த மல்லிகை புரட்சி இந்த ஆரம்ப விஷயம் ஃபேஸ்புக்கில் வந்து ஒரு ஸ்டேட்டஸ் சின்னதாக, கொஸ்மி முபாரக் 30 காலமாக எகிப்தில் சர்வாதிகார ஆட்சி நடத்தினவர், அதுக்கு எதிராக ஒரு மாணவி தட்டி விட்டோம், சின்ன ஸ்டேட்டஸ் தான் இவ்வளவு நடந்ததுக்கு காரணம். ஃபேஸ்புக்கால் இவ்வளோ தீமைகள் நடந்து கொண்டிருக்கு, நல்ல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கு. நல்லதுக்கான எங்களை இளைஞர்கள் பட்டுப்படுத்து தீமைகளை, அதாவது ஒரு விஷயம் என்னன்னு தெரியாமல் நல்லது மட்டும்தான் செய்யணும்னு சொல்லி பெற்றோர் எதிர்பார்க்க கூடாது. எத்தனை பேர் சொல்றீங்க, இதில் உடன்படுறீங்க சொல்லுங்க. கட்ட ஒரு விஷயம் செய்ய நல்லதும் செய்யணும், கெட்டதும் செய்யணும். அப்போ அந்த பிள்ளைக்கு தெரியணும் நல்லது எது கெட்டது எது, பகுப்பாய்வுன்னு சொல்லுவீங்க, எது நல்லது எது கூடாதுன்னு அந்த பிள்ளை தெரிஞ்சு கொண்டா தான் நாளைக்கு அந்த பிள்ளை சமூகத்துக்குள்ளே போக ஏற்க அந்த பிள்ளை தந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறோம், நல்லது எதை கூடாது எதம்மான்னு சொல்லி அந்த பிள்ளை ஒரு தாக்குனருக்கு சொல்லிக் கொடுக்குறோம். இது ஒரு சிம்பிளான இதாக இருக்கும். சிவகாரம் சேர்க்கும் உள்ள பிள்ளைகளுக்கு அநேகமாக அவர் அதை மறந்து கொண்டு எனக்கு இப்படி கருத்து சொல்லிக் கொண்டு போகிறேன்னு நினைக்கிறேன். தொகுப்பிரதனைக்கு இதுக்குரிய பதிலை சொல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மற்றவை 2 இது கல்யாணம் கட்டையில் அவையின் குடும்ப வாழ்க்கை வாழ்க்கைக்குள்ள போவேக்கா அவருக்கு தெரியும், நானும் போகையில் பெரியாக்கள் சொல்லி தரணும் சொல்கிறேன். ஓகே, சிம்பிள். வாழுவதற்காக நிலைநிறுத்தப்படுவது அறம் அல்ல, ஒருவர் வாழ்வை நிலைநிறுத்தல் மாத்திரமே அறம். தஸ்தாவெஸ்கி ரஷ்ய அறிஞர் சொன்ன விஷயம், நடுவர்களே ஒரு 30 எனக்கு எக்ஸ்ட்ரா தருமாறு எடுத்துக்கொள்கிறேன், சொல்லுவோம் அந்த சமூக விஷயங்களை சொல்லி கொடுத்துட்டு போகிறேன். தமிழர்களின் சமூக கட்டமைப்புகள் வெளிநாடுகளில் உள்ள சவால்கள் வந்த விஷயத்தில் தமிழறிஞர்கள் வந்து மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு புலம்பெயர்ந்த சமூகங்களில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முந்தி திரவியம் தேடித்தான் தமிழர்கள் வந்து வெளியில் போடவே, 30 முன்னால் சமூக பிரச்சனைகள் நாட்டு பிரச்சனை காரணமாக வெளியே வந்துச்சுன்னா, இன்றைக்கு இருக்கிற இந்த யூகே எடுத்துக்கொள்வதுனால இங்கே இருக்கிற இளைய சமுதாயத்தில் முதன் முதலாக நல்ல உயர்நிலை இருக்கிற சமூகம் வந்து சீனர்கள், ரெண்டாவதாக வந்து நைஜீரியர்கள், மிக குறிப்பிட்ட பரம்பரை உள்ள எங்களோட தமிழ் சனம், எங்களோட இளையோர்கள் இன்றைக்கு டாக்டர்ஸா என்ஜினியர்ஸா லோயர்ஸாயே நிறைய நிறைய இடங்கள் நெருக்கினார். மிக குறிப்பிட்ட சனத்தொகை உள்ள எங்களோட இனத்திலிருந்து இவ்வளோ பெரிய அளவில் சாதிச்சிருக்கிற எங்களோட இனத்தில் உள்ள இளைஞர்களை பார்த்து நான் பெருமைப்படுறேன். இதுக்காக வந்து எதிர்மையாக சிரமப்படுறோம், இளைஞர்களை எதிர்மையில் நீங்கள் சொல்லக்கூடாது. மற்ற இன்னொன்று சிவபாரம் சார் கேட்டு ஆண் இவர் காலத்தில் பாட்டுகள் இல்லை, கப்ப கிழங்கா ராசவள்ளி கிழங்காண்டு ஏகப்பட்ட பாட்டு பாடு காட்டினவர், பழைய பாட்டு நான் பார்த்துருக்கிறேன், மெல்ல நட மெல்ல நட மேனி என்ன என்ன பாட்டு இது, நான் எழுதின கூட என்ன பாட்டு எழுதினது அம்மா சொல்லுங்க பாட இல்லையா, உங்களை பார்த்து உங்களை அவர் பாட்டு பேரா மெல்ல நட மெல்ல நட மெல்ல நட கற்பிணி பெண்களுக்காக பாடப்பட்டது. ஐயோ இது என்ன சார், சிறந்த வாய்ப்பு இருப்பான்னு பார்த்துட்டு விட்டவா, நல்ல அடி கொடுப்போம் சமாளிக்கிற பாருங்கவா, மெல்ல நட மெல்ல நட மேனி என்ன அது என்ன பாட்டு இது, நீங்கள் இளைஞர்களாக கேட்க இந்த பாட்டை கேட்டு தான் வந்தீங்க, எங்களுக்கு உங்களோட வரலாறுகளை மறைஞ்சாது எங்களுக்கு தெரியும், நாங்களும் இன்னமும் சிவாஜி எம்ஜிஆர் பாட்டு பார்த்து கொண்டிருந்தோம். அடுத்தா வந்து பாலக்காடு பக்கத்திலே அப்பா விராஜன் அந்த காலத்திலேயே சிவாஜி முதலிரவு காட்சியை வச்சு போட்டு காட்டிலேயே அவங்களுக்கு ஏ நிப்பியா நாங்கள் பார்க்குறோம், நிப்பியாண்டாலும் வந்து ஜாசவள்ளிக்கிழங்கே பூசணிக்காண்டு பார்க்குறோம், அப்போ முதலிரவு காட்சியை வச்சு போட்டு உங்களை காட்டுறது. எத்தனை பேர் ஜாழ்ப்பாணத்தில் சுண்ணாமம் ஞானத்தில் தியேட்டர்லையும் ராஜா டாக்கீஸ்லையும் பார்க்கலன்னு சொல்லுவோம், அவங்க பழையாக்களை பார்த்துருக்கிறீர்கள், மறைக்காதைங்கோ நாங்கள் இளைஞர்கள் நேரம் செய்கிறோம், தப்பு எது சரி எதுன்னு கண்ணு பிடிச்சிட்டு அவரை ஒதுக்கி விட்டு போட்டு அண்ணம் எப்படி பாலையும் தண்ணியும் கலந்து வச்சா தண்ணியை விளத்தி பாலை குடிக்குமோ அதே மாதிரி இன்றைய இளைஞர்கள் வந்து சமூகத்தில் நடக்கிற அவல விஷயங்களையும் வந்து உள்வாங்கி கொண்டு தவறுகளை புறந்தாண்டி நல்லதுகளை உள்வாங்கி கொண்டு அடுத்த தலைமுறைக்கு பாஸ் பண்ணிக்கிற விஷயங்களை சிம்பிளாக சொல்லணும்னு சொன்னால் எடுத்துக்காட்டாக இருக்கிறோம்.
யூதர்கள் வந்து உலகத்துல எப்படி எடுத்துக்காட்டா 300-400 வருஷத்துக்கு முன்னால் அகதிகளா தெரிஞ்சு ஒரு நாட்டை கட்டியமைச்சு இன்னைக்கு மத்திய கிழக்கா ஆசியாவை ஆட்டி படைக்கிறவோம், உலகத்தில் அத்தனை இடங்களையும் முதுகெலும்பா இருக்கிறவோம். அதே மாதிரி எங்களை தமிழ் சமுதாயம் இருக்கு, ஆனா வெளியில தெரியல. அதுக்கு காரணம் எங்க இளைஞர்கள் வயசானவர்கள் இல்ல, வயசானவர்கள் தூண்டுகோலா இருக்கணுமே ஒழிய இளைஞர்களை போல உத்வேகமா இல்ல. எனவே இளைஞர்களா எல்லா விஷயங்களுக்கும் உத்வேகம் காரணம் சொல்லி வாய்ப்பு நம்ம வரலாற்று விளம்பரங்களை வரிசையிட்டு காட்டியிருந்தார். உங்கள் அனைவருக்கும் புரிகிறது, ஆனால் நேரம் எங்களை பேச விடாமல் தடுத்து கொண்டிருப்பதால் நாங்கள் பல விடயங்களை சொல்ல முடியாமல் இருக்கிறோம். ஆம், உண்மை சினிமா துறையாக இருந்தா என்ன, கல்வி அரசியல் பொருளாதார வளர்ச்சியாக இருந்தா என்ன, டாக்டராக இருந்தா என்ன, இன்ஜினியராக இருந்தா என்ன, சமுதாய அளவிலே நாங்கள் இருந்து புலம்பெயர் நாடுகளில் போட்டி போடக்கூடிய ஒரு இனமாக கலந்து நிற்கிறோம் என்பதை சுட்டிக்காட்டியிருந்தார். நன்றி அவர்களே. அவருடைய கருத்துக்களுக்கு மாற்று கருத்தாக இங்கே கூற வருகின்றார் என்னுடைய அன்புக்குரிய மாணவன் பாலசுப்ரமணியம் பரந்தாமன் அவர்கள். அவருடைய கருத்துக்களை கேட்போம். நேரத்தை கருத்தில் கொண்டு தயவு செய்து பேசுங்கள், நன்றாக பேசுங்கள். நன்றி கண்ணை திறப்பினும் குற்றம் குற்றமே என கீழர் பரம்பரையில் வந்துவித்த நடுவர் அவர்களே, தமக்கே வெற்றி என்ற இருமாப்போடு இங்கு விட்டிருக்கும் எதிர்த்தரப்பினரே, வெற்றி தோல்வி என்பது முக்கியமல்ல, சளைக்காது போட்டி போடுவதான் முக்கியம் என்ற என் தரப்பினரே, இன்றும் வெற்றிகரமாக இந்த விழாவை கொண்டாடி கொண்டிருக்கும் உற்றார்வாழ் மக்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவன்பான வணக்கம். இன்றைய புலம்பெயர் சூழல் சந்தித்துக் கொண்டிருக்க முக்கிய கேள்வி கணைகளை கொடுத்து இன்றைய தலைப்பு புலம்பெயர் இளைஞர்கள் எவ்வாறு கலை கலாச்சார பண்பாட்டினை எதிர்கொள்கின்றார்கள், இவர்கள் சமுதாய வளர்ச்சி அக்கறை காட்டுகிறார்களா இல்லையா என்ற தலைப்பு இந்த வகையில் இந்த புலம்பெயர் இளைஞர்கள் சமுதாய அக்கறை காண்பிப்பதில்லை, அவர்களின் நிலைமை மிகவும் கவலைக்கிடம் என்று பேசுவதில்லை. ஆக போவேண்டாம், இவர் சொன்னார் சவுத் ஆப்பிரிக்கா என்றார், யூதர் என்றார். ஏனப்பா, நாங்கள் எங்கட வள்ளுவர் பாரதியார் சொல்றதே நாங்கள் கேட்கல, இதில் சவுத் ஆப்பிரிக்கா யூதர் நாங்கள் கேட்டுருவோமா? அது மட்டும் இல்லை, ஏன் நீங்கள் அவ்வளவு தூரம் போடுறீங்க? இன்றைய தினம், நேற்றைய தினம் உலகமே பார்த்து கொண்டிருக்கிற விடயம், எமது தாய் திருநாட்டில் எமது பிரித்தானிய பிரதமர் சென்று கொண்டிருந்த வேலை, உலகமே பார்த்து கொண்டிருந்த வேலை, அங்கே சொல்ல போனால் உலகத்திலே மிகவும் கேவலமான வசதி குறைந்த அந்த அகதி முகாமிலே சின்னஞ்சிறு சிறுமியர் இருவர் அந்த கண்டூர் பக்கத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் வந்து புன்முறுதலோட, அவர்கள் உடுப்பு கூட ஒழுங்கா இல்லை, ஆனால் அவங்க முகத்தில் ஒரு பிரகாசம், ஒரு சந்தோஷம். அப்படின்னா தங்கண்ட விருந்தோம்பல் பண்பு, தமிழனுக்குரிய பண்பாடு விருந்தோம்பல், அந்த அவ்வளவு வசதி குறைந்த அந்த இடத்திலும் கூட அவர்கள் தன்னிடம் ஒன்றும் இல்லை என்றாலும் கூட தான் உன்னை புன்னகை கொண்டு வரவேற்பேன் என்று சொல்வதை போல அந்த படங்களில் பிரசித்திக்கின்றார்கள். இதே இங்கத்தையில் புலம்பெயர் இளைஞரை பாருங்க, கீழே சரோக்கா வந்து உட்கார்ந்துருக்கா, மோனியோருக்கா வந்து அவங்க காய் சொல்லா இல்லம்மா, இதுல கவுன்சில் காசுல எடுத்து இங்க தீ குடிக்க வந்திருக்கன்னு சொல்லி எத்தனை பிள்ளைகளுக்கு பேசுறாங்க. ஒரு வந்த ஒரு ஆண்டிமா இருக்க அங்கிள்மாருக்கு ஒரு வணக்கம் சொல்ற ஒரு இங்கிடம் தெரியாத இந்த இளைஞர்கள் சமுதாயத்திலேயே ரொம்ப பெரிய விஷயம் இருப்பான். நான் வெறுமனே வள்ளுவனிதன் சொல்லி பெரிய விஷயமா சொல்லல, நடைமுறை சாத்தியமாக யதார்த்தமா எடுக்கிற விஷயங்கள். அடுத்த வந்து எல்லாரும் பார்த்து கொண்ட விஷயம், இந்த வருஷம் வந்து சக்கைப்போடு போட்ட ஒரு படம் வந்து ராஜா ராணி. அப்பேலியர் சொல்லி மிகவும் சின்ன சிறுசுகள் முதல் பெருசுகள் வரை எல்லாரும் விரும்பி பார்த்த அந்த படம். அந்த படத்தை பார்த்துட்டு ஒரு பிள்ளை ஃபேஸ்புக்ல ஸ்டேட்டஸ் போடுறா, டைரக்டர் அட்லியா கண்டா கண்ணை கட்டி கொள்ளணும், ஏனண்டா அவன் வந்து தண்ணி அடிச்சு லவ் ஃபெயிலியர்ண்டா படியணும் பண்ணி தண்ணி அடிச்சு போட்டு அந்த சோகம் வச்சிருக்கான், ஏன் பொம்பளை பிள்ளைக்கு தண்ணி அடிச்சு போட்டு சோகம் வைக்கலன்னு ஒரு பிள்ளை எழுது. அப்போ இவங்க கலாச்சாரம் இவங்க பண்பாடு அப்படி இருக்கு, அதாவது தன்னைத்தான் அறியாத தன்னிலுமே தெரியாத ஒரு இளைஞர்கள் இன்றைய சமுதாயத்தில் உருவாக்கப்படுகிறார்கள். இவர் சொன்னார், தாங்க வந்து சரி பிள்ளை எதற்கு செய்து பார்த்து பிள்ளைய எடுத்து போட்டு பிறகு சரியை மட்டும் செய்வோம் என்று. ஆனால் எங்கட சமுதாயம் அப்படி இல்லை, எங்கட வந்து எங்கட பாரம்பரியம் எங்கட கலாச்சாரம் வழக்கங்கள் எங்கட பெற்றோர்கள் சரியான வழி நடத்ததுக்கு உட்பட்டு எங்களுக்கு சரிபுரை எதுன்னு சின்ன வயசுலேருந்து சொல்லி கொடுப்பாங்க. அதுக்கு நாங்கள் இந்த நெருப்பு சுடு மட்டும் நாங்கள் சுட்டுதான் பார்த்து தெரிய தேவையில்லை, அது வந்து எங்கட ஒழுங்கான வளங்குகள் குறைக்குள்ள வந்த எந்த இளைஞர்களும் அந்த சிறப்பான கண்ணோட்டத்துக்கு கூடாக எது சரிபுரை என்று ஒரு பார்த்து ஒரு தூரதர்சனத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கூடிய அந்த சமுதாயத்தில் நாங்கள் இருக்கின்றோம். அப்போ இவர்கள் கூட அந்த எது சரி எது பிழை என்று பார்க்கக்கூடிய அந்த இருக்கங்கள் நமக்கு தேவையில்லை. அடுத்தது இவர்கள் தலைப்பை விட்டு அப்புறமாக பேசிக் கொண்டிருந்தார்கள், வீட்டுக்கு வர விருந்தினை கூட உபசரிக்க முடியாத இவர்கள், ஒரு மன கஷ்டம் என்றால் ஒரு மனக்கட்டுப்பாடு இல்லாத இவர்கள் எல்லாம் எவ்வாறு ஒரு சமூக அக்கறையை உடையவராக இருப்பார்கள்.
கடந்த வாரம் கன்சர்ட்டி விரதம் நடந்தது. அப்போ ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். வீட்டில் வந்து அம்மா அம்மளையும் கதைக்கிறேன். ஏன்னா வீட்டில் வந்து மச்சக்கருக்காக வச்சுக்கிறேன். ஒரு ஆறு நாள் வந்து ஒரு சைவ சாப்பாடு சாப்பிடக்கூடிய அப்படி ஒரு மனக்கட்டுப்பாடு இல்லாத அந்த பிள்ளைகள் எவ்வாறு ஒரு சமூக அக்கறை உடையவர்களாக ஒரு பாரம்பரிய மிக்க ஒரு மன உளைச்சல் உள்ளவர்களாக வளருவார்கள்? நிச்சயமாக இல்லை. அது மட்டும் இல்லாமல் இங்கு வந்து இப்போ இந்த தொழில்நுட்பத்தையும் தொழில்நுட்பத்தை இவங்கள் கட்டுப்படுத்தி கொண்டு இளைஞர்கள் பெருமனே தங்களுக்கு தான் எல்லாம் தெரியும்னு ஒரு திமிரில் இருக்கிறார்கள். இங்கு பேசிய இளைஞர்கள் கூட அப்படித்தான், நாங்கள் நினைச்சதா செய்வோம், தங்களுக்கு தான் தெரியும் என்று. ஆனால் எமது பாரம்பரியம் என்ன? எமது வழிகண்ட மூதாதையர்கள் எம்மை வழிநடத்தும் போதுதான் எமக்கு சிறந்தது ஒரு எதிர்காலம் இருக்கின்றது. அதை இவர்கள் அறியாமல் தங்களுக்கு தான் தெரியும் இருக்கிறார்கள். இவர் சொல்ல சர்வதேச இசை விசை பசை என்னெல்லாம் சொல்லிக் கொடுத்தார்கள். ஆனால் ஏன் எங்கிட்ட தாய் தமிழ் தமிழ் பாரம்பரியம் எங்களுக்கு தெரியவில்லை? ஏன் ஆலயங்கள் பாடசாலைகள் கல்விக்கூடங்கள் அடுக்கி கொண்டு போனார்? ஏன் அதில் முதியோர் இல்லங்களும் ஏன் அடுக்கி கொண்டு போறார்கள்? ஏன் அவர்கள் கூட மறந்துள்ளார்? எமது நிலை இதுதான். நாங்கள் தன்னைத்தான் அறியாத தன்னிலை அறியாத நிலையில் நாங்கள் இங்கு இருக்கின்றோம். ஆகவே இந்த இளைஞர்கள் இந்த தலைப்பு மிக முக்கியமான தலைப்பு. இங்கே உண்மையாக இவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை சூழல் மிகவும் ஆபத்தான ஒரு சூழல். இந்த ஆபத்தான சூழலை அவர்கள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளுகிறார்கள். பரந்தாமன் சொன்னது முழுவதும் உண்மையானது. ஏனென்றால் இன்று எந்த ஒரு இளைஞனோ எந்த ஒரு யுவதியோ ஒரு ஒழுங்கான வளர்ப்பில் இல்லாமல் இருக்கிறார்கள் என்பது மிகவும் வருத்தத்துக்குரிய விடயம். இன்று கூப்பிடான் வாழ் என் அன்புக்குரிய பெரியோர்களே, பெற்றோர்களே, தாய்மார்களே, வளரும் இளைஞர்களே, உங்களுடைய எதிர்காலத்தில் நேர்வழியை உண்மையான நேர்வழியில் நீங்கள் நடக்கிறீர்களா என்பதை உங்களுடைய நெஞ்சுகளை தொட்டு பாருங்கள். உண்மை பேசும். ஆனால் நாங்கள் இன்று கல்வியில் உயர்ந்திருக்கிறோம், வரலாற்றில் உயர்ந்திருக்கிறோம், சமூக சமுதாயத்தில் உயர்ந்திருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு நாங்கள் சில அடாவடித்தனங்களை செய்கிறோம் என்பதை பரந்தானவர்கள் முன்வைத்தார். உண்மையாகவே இது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்படியானவர்கள் சிந்திக்க வேண்டும். சமுதாயத்தை மாற்றி போடுவதற்கான வழிகளையும் காட்ட வேண்டும் என்று என் அன்பான பெற்றோர்களை கேட்டுக்கொண்டு அடுத்ததாக இன்று சமுதாயத்தில் இன்று எங்களுடைய புலம்பெயர் வாழ் இளைஞர்கள் தங்களுடைய கலை கலாச்சார விளிமியங்களை காப்பாற்றுவதில் முன்னிற்கிறார்கள் என்பதை திரு கேதீஸ்வரன் அவர்கள் பேசுவார்கள். பட்டிமன்றத்தின் தலைவர் அவர்களே, எனது அணியில் பேச வந்திருக்கும் சகோதரர்களே, எதிரணி நண்பர்களே, குப்ளான் வாழ் மக்களே, அனைவருக்கும் எனது வணக்கம். இன்றைய தலைப்பு இந்த புலம்பெயர் வாழ் இளைஞர் சமுதாயம் இந்த பண்பாடு கலை கலாச்சாரங்களை பின்பற்றுகின்றனர், அவர்கள் அதில் அக்கறை காட்டுகின்றனரா இல்லையா என்பதுதான். நாங்கள் இந்த பண்பாட்டு கலை கலாச்சாரங்களை எமது இளைஞர்கள் பின்பற்றுகின்றனர் என்பதனை பற்றியே நாங்கள் பேச வந்திருக்கிறோம். எமது நண்பர் சிவபாலன் சொன்னார், இங்கே இளைஞர்கள் அதனை பின்பற்றுவதில்லை, அவர்களுக்கு இது வந்து தமிழ் மொழி தெரியாது என்ற நிலைமையிலே பேசினார். அவர் ஒரு தமிழ் பள்ளிக்கூட ஆசிரியர். இன்றைக்கு இந்த லண்டனிலே எத்தனை தமிழ் பாடசாலைகள் இருக்கின்றன? பிள்ளைகள் அதில் அக்கறை காட்டவில்லை என்றால் ஏன் அத்தனை பாடசாலைகள் உருவாகின்றன? சிந்தித்து பாருங்கள். பிள்ளைகள் அக்கறையாக பாடசாலைக்கு போகிறார்கள், தமிழை கற்க வேண்டும் என்ற ஒரு ஆசை ஒரு விருப்பத்தில் போகிறார்கள். சனிக்கிழமை 10 மணி என்றால் அம்மா பள்ளிக்கூடம் தமிழ் பாடசாலை போக வேண்டும், அக்கறை இல்லாத பிள்ளை போக மாட்டாது. அப்படியானால் ஏன் இங்கே படிப்புகிறார்? தேவையில்லை, அக்கறை இல்லை என்றால் தேவையில்லை. அது மட்டுமல்ல, இன்று இந்த ஒன்று கூட நிகழ்ச்சியிலே நடந்த கலை நிகழ்ச்சிகள் யாரால் நடத்தப்பட்டன? வயோதிபர்களா இளம் சமுதாயத்தினரா? நீங்களே சொல்லுங்கள். அப்படியானால் அவர்களுக்கு ஆர்வம் இல்லை, அதில் அக்கறை இல்லை என்று நாங்கள் கூற முடியாது. அது மட்டுமல்ல, எமது சிவபாலன் அவர்கள் அண்ணன் காலத்திலே ஒரு தமிழ் புத்தகம் வெளியிட்டு இருந்தார், உங்களுக்கு தெரியும். அவர் அந்த புத்தகத்தை அக்கறையோடு வெளியிட்டார், ஆனால் அதனை விற்று கொடுக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் அவரது பிள்ளைகளுக்கு இருக்கிற படியினால் அது இன்றைக்கு பணமாக கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு அதில் அக்கறை இல்லை என்றால் அந்த தமிழ் புத்தகங்களை விற்று கொடுக்க வேண்டும் என்ற ஒரு விருப்பம் அவர்களுக்கு இருக்கிறபடியால் தான் அந்த புத்தகம் விற்பனை ஆகும். ஆகவே நாங்கள் சொல்ல முடியாது அவர்களுக்கு எதிலும் அக்கறை இல்லை என்று. அது மட்டுமல்ல, இன்றைய குப்ளான் வாழ் இளைஞர் சமுதாயம் இங்கிருந்து புலம்பெயர் குப்ளானிலே போய்
பாடசாலை கட்டுகிறார்கள், வீதி போடுகிறார்கள், கோவில்கள் கட்டுகிறார்கள். என்னத்துக்காக? அதனை எடுத்து செல்கிறார்கள் நம்முடைய அடுத்த சந்ததியினருக்கு. ஆகவே அவர்களுக்கு நிறைய அக்கறை இருக்கிறது. நாங்கள் சொல்ல முடியாது அவர்களுக்கு தமிழர் பண்பாடு கலை கலாச்சாரங்களில் அக்கறை இல்லை. அது மட்டுமல்ல, எத்தனை இளைஞர்கள் இன்றைக்கு ஆலயங்களிலே கந்தசஷ்டி விரதம் பிடிக்கிறார்கள், ஐயப்பன் மாலை போடுகிறார்கள், கந்தசஷ்டி கவசம் பாடுகிறார்கள். அவர் சொன்னார் மொபைல் போனிலே பாட்டு கேட்கிறார்கள், மொபைல் போனிலே எத்தனையோ பிள்ளைகள் நான் பார்க்கக்கூடியதாக சுப்பிரமாணம் கேட்கிறார்கள், கந்தசஷ்டி கவசம் கேட்கிறார்கள். அப்படி என்றால் அவர்களுக்கு அக்கறை இல்லையா? சொல்லுங்கள், அக்கறை இருக்கா இல்லையா? இருக்கு. நாங்கள் படித்த காலத்திலே வகுப்பறை இருந்தால் ஆசிரியரை எதிர்த்து கேள்வி கேட்க முடியாது. ஏதாவது கேட்டால் அதை சொல்லு தெரியாது. இங்கே அப்படி அல்ல. வாய் உடனே மாணவன் எழுப்பி கேட்கிறான், என்னத்துக்காக? ஏன் என்னத்துக்கண்டு அலசி ஆராய்ந்து படிக்கிறான். ஆகவே அவனுக்கு அங்கே அக்கறை இருக்கிறது. வேற பெற்றோர்களாக எங்களுக்கு விருப்பம் இருக்கும், ஓ எங்க உள்ள மிருதங்க வித்துவானவர் வேணும், பரதநாட்டியம் ஆடவனும் அரங்கேற்ற வேணும் என்று எங்களுக்கு விருப்பம் இருக்கலாம். ஆனால் அந்த பிள்ளைக்கு விருப்பம் இருந்தால்தான் அதனை நாங்கள் நடைமுறைப்படுத்த முடியும். இன்றைக்கு எத்தனை கிழமைக்கு கிழமை அரங்கேற்றம், மிருதங்க அரங்கேற்றம், இந்த பரதநாட்டிய அரங்கேற்றம், பிள்ளைகளுக்கு அக்கறை இல்லை என்று நாங்கள் சொல்ல முடியாது. தலைவர் அவர்கள் இதனை நன்கு உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று. பிள்ளைகளுக்கு அக்கறை இருக்கின்றது, பெற்றோர்களுக்கு மட்டும் அக்கறை இருந்தால் மட்டும் காணாது. பிள்ளைகள் அதில் அக்கறை பட வேண்டும், விருப்பம் கொள்ள வேண்டும். ஆகவே நாங்கள் சொல்ல வந்தது என்னவென்று சொன்னால், இன்றைய சமுதாயம், இளைஞர் சமுதாயம் எமது கலை கலாச்சார பண்பாடுகளை பேணுவதில் மிகவும் ஆர்வத்துடன் மிகவும் விருப்பத்துடன் இருக்கிறார்கள். இன்றைக்கு ஆலயங்களிலே தேர் திருவிழா நடக்கிறது. அங்கே வடம்பிடி திணிப்பவர்கள் யார்? இளைஞர்கள். இளைஞர்கள் படம் பிடித்து தேர்ந்தெடுக்கிறார்கள். அப்படி என்றால் அவர்களுக்கு அக்கறை இல்லை, விருப்பம் இல்லை என்று சொல்ல முடியுமா? இல்லை. ஆகவே இன்றைய இளைஞர் சமுதாயம் நமது கலை கலாச்சார பண்பாடுகளை பேணி பாதுகாப்பதிலும் அதனை முன்னெடுத்து செல்வதிலும் மிகவும் அக்கறையுடனும் விருப்பத்துடனும் இருக்கிறார்கள் என்பதை ஆணித்தரமாக கூறி விட வருகிறேன். நன்றி, நன்றி கிரீஸ்வரன் அவர்களே. நாங்கள் பொல்லு கொடுத்து அடி வாங்கிவிட்டோம். ஏனென்றால் உண்மையாக இவருடைய கட்சிக்காக இவருக்காக பேசுவதற்கு யாரோ ஒரே இருந்தார். அவர் வர முடியாத காரணத்தால் திடீரென்று இவரை கூப்பிட்டு சிவகாசர் அரேஞ்ச் பண்ணார். அவரையே போட்டு நிதி மில்லியன் மிதிச்சிட்டார். உண்மை, எழுத்தறிவித்தவர் நிறைவனாவான். எழுத்தறிவு, மொழி அறிவு, கல்வி அறிவு, வாசிப்பறிவு அதை உணர்ந்து இருக்கிறார் அவர். அவர் நேரடியாக உங்கள் முன்னால் பிடிபட்டு போனார். என்னால் ஒண்ணுமே செய்ய முடியாது. ஏதாவது முடிந்தால் நல்ல நோயர்கள் இருந்தால் அவரை எடுப்பதற்கு வழி செய்யுங்கள். ஏனென்றால் அந்த உண்மையான கருத்துக்கள், அதாவது ஒரு கந்தசட்டி கவசத்தை ஒரு மாணவன் ஒரு இளைஞன் பாடுவதற்கு முற்படுகிறான் என்றால் இது ஒரு பெரிய விஷயம். இந்த விரதங்கள் என்பது ஒரு வாழ்க்கையிலே பெரிய ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு விடயம். அந்த விடயத்தை இன்று வளர்ந்து வரும் இளைஞர்கள் யுவதிகள் பின்பற்றுகிறார்கள் என்று அவர் கூறும்போது அவருடைய அனுபவங்கள் இங்கே உண்மையாக்கப்படுகின்றன. சிவாரன் அவர்களால் விடப்பட்ட புத்தகங்கள் இன்று மீள்பதிப்புக்காக மீண்டும் இவர் ஒரு அறிவித்தல் கொடுத்தார். என்றால் அவ்வளவு தூரத்துக்கு புத்தகங்கள் எல்லாம் நிலையாகி இருக்கின்றன. என்றால் மொழி அறிவை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு சிறந்த புத்தகத்தை உருவாக்கிய ஆசிரியர் சிவாரன் அவர்களுக்கு குப்பிளான்வாழ் மன்றத்தினால் ஒரு கரகோஷம் எழுப்பும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆனால் ஒரு விடயம் உண்மைதான், இந்த வளர்ந்து வரும் சமுதாயம் மொழியில் மாத்திரமல்ல தங்களுடைய வளர்ச்சியிலே அக்கறை காட்டி வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை மிகவும் தெளிவாக சொன்னார். அவருடைய கருத்துக்களை முறியடிப்பதற்காக இதோ இளம் சிங்கமாக எழுந்து வருகிறார் ரஞ்சித் அவர்கள். பட்டினி கிடந்து பசியால் நலிந்து வாழ்வட நேர்ந்தாலும் என் கட்டுடல் வளைந்து கைகால் நலிந்து கவலை முடிந்தார். உயிர் கெட்டு நடுத்தர் கோவடு கிடந்து கீழ்நிலை உற்சாகம் என்னை பெற்று வளர்த்த தமிழ் மகளின் உயர் மீட்க மறுக்கும். தாய்மொழி தமிழுக்கும் தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம். இவர்கள் சொல்வது போல ஆதாரங்கள் எதுவும் இல்லாமல் அவனுக்கு பேச வரவில்லை. தயவு செய்து இப்பொழுது உடனே ஜூஜ் என்பது போங்கள், தமிழ் ரேப் என தேடுங்கள். அங்கே நீங்கள் முதலாவதாக படிக்கின்ற Okay.
அங்கே நீங்கள் முதலாவதாக பிரதமர் அந்த ரிசல்ட் வந்து என்னவாயிருக்கும் என்றால் பாரிஸில் வந்து ஒரு கேம் ஓவர் நேரங்கள். இவர்களுடைய அந்த பாடலை பார்த்தீர்கள் என்றால் சமுதாய அக்கறை இளைஞர்களுக்கு எந்த விதத்தில் இருக்கின்றது என்று உங்களுக்கு புரியும். சமுதாய அக்கறை என்றால் இப்பொழுது என்றால் ரேப் சாங் என்பது இப்போ என்ன சொல்கிறார்கள் என்றால் கெட்ட வார்த்தைகளின் தொகுப்பு வந்து ரேப்பாக இங்கே மாற்றப்படுகிறது. கெட்ட வார்த்தைகளை ஒன்றாக சேர்த்து விட்டு அது ரேப் சாங் தான், அது தமிழ் பாடல் தான். அவருடைய வரிகளை பார்க்கணும் சார்கள். நாங்கள் இங்கே நிறைய நாய் வாழ்க்கையை வாழ்கின்றோம். அந்த நாய் வாழ்க்கையை தங்களை பார்க்கும் பொழுது தங்களுக்கு கேர்ள்ஸுக்கு பிடிக்கின்றது. தாங்கள் வாழ்கின்ற அந்த நாய் வாழ்க்கை கேர்ள்ஸுக்கு பிடிக்கின்றது. அவருடைய அந்த பாடலை நீங்கள் பாருங்கள். அந்த பாடலுக்கு வந்து கிட்டத்தட்ட 3 லட்சம் பார்வைகள் கிடைத்திருக்கின்றன. ஆனால் நான் சொல்கிறேன், இவர் சொல்வது போல நல்ல கலைஞர்கள் இருக்கின்றார்கள், சமுதாய அக்கறையுள்ளோடு இருக்கின்றார்கள், ஏற்றுக்கொள்கின்றேன். ஆனால் அதே கட்டத்தில் சமுதாயத்தை சீரழிக்கின்ற சக்திகள் அதிகமாக இருக்கின்றார்கள் என்றுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். சுஜித் சிங் என்ற ஒரு கலைஞர் இருக்கின்றார். நிச்சயமாக அவருடைய பாடல்களை பார்த்திருக்கின்ற சமுதாய அக்கறையாக நீங்கள் அதிகமாக காணலாம். ஆனால் அந்த 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 மன்னருடைய வீடியோக்களுக்கான வியூகள் வந்து மிகவும் குறைவாக இருக்கும் நிச்சயமா. ஏனென்றால் எங்களுடைய இளம் சமுதாயம் அந்த பக்கத்துக்கு போவது குறைவு. ஒரு சிலர் மட்டுமே அந்த பக்கத்துக்கு செல்கின்றார்கள். மற்றவர்கள் எல்லோரும் சமுதாய சீரழிவுகளுக்காகவே தங்களுடைய பார்வையினை செலுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். அண்மையில் வந்து நான் ஒரு ஒரு என்னுடைய நண்பர் ஒருவருக்கு 600 ரூபாய் பேமெண்ட் வந்தது. ஏன் தெரியுமா? ஒரு அண்மையில் இவர் வெளியிட்ட ஒரு யூடியூப் வீடியோ ஒன்றுமே பார்த்து கோபத்திலே அந்த லேப்டாப்பினை தூக்கி உடைத்து அதுக்காக நான் 500 ரூபாய் பேமெண்ட் இருந்தேன். ஏனென்றால் உண்மையான சமுதாய அக்கறை உள்ளவர்கள் அந்த வீடியோக்களை பார்க்கும் பொழுது அதனுடைய அவருடைய படைப்புகளை பார்க்கும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு கோபம் வரும். வேணுமென்றால் போய் பாருங்கள் அங்கே என்ன நடக்கின்றது. இன்னொரு சமூக வலைத்தளங்கள் வளர்ந்து கொண்டிருக்கின்றது இன்ஸ்டாகிராம். இந்த இன்ஸ்டாகிராமிலே தமிழ் என்கின்ற டக்குக்கு நீங்கள் போனீர்கள் என்றால் உங்களுடைய வீட்டு பாத்ரூம் எப்படி இருக்கின்றது நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் பார்க்கலாம் அங்கே உங்களுடைய பிள்ளைகள் எப்படி உங்களுடைய வீட்டு பாத்ரூமினுடைய படங்களை எப்படி அங்கே போடுகின்றார்கள். அது கூட அவன் தமிழ்ல இருக்கல எங்கே பே எது பேய் இங்கிலீஷ் தான் கேட்கிறான். தமிழ்ல இருந்தா தமிழ்ல கேட்கணும். இப்போ ஒரு ஒரு மொழிகள் வந்திருக்கா இங்கிலீஷ் பேசினாலும் தமிழ்டா, டே இங்கிலீஷ் பேசினா தமிழ் இல்லடா, தமிழ் பேசினா தான் நீ தமிழ். மேலும் இத்தனுடைய முடித்து இட வேண்டும். சபா உண்மையாகவே சமூக வலைத்தளம் எவ்வளவு சமுதாய சீரழிவுகளை ஏற்படுத்துகிறது என்பதை மிகவும் ஆணித்தரமாக சொல்லி காட்டினார். இந்த சமூக வலைத்தளத்தை தவறான பயன்பாடுகளுக்கு பார்ப்பதை தவறான பயன்பாடுகளை பயன்படுத்துவதை தயவு செய்து நிறுத்தும்படி இந்த நீதிமன்றம் ஒரு ஆணையை பிறப்பிக்கிறது. இந்த சமூக வலைத்தளங்களை தயவு செய்து பார்வையிடாதீர்கள். இதில் ஏராளமான சிக்கல்கள் நிறைந்திருக்கின்றன. இந்த சிக்கல்கள் எங்களுடைய வளரும் சமுதாயத்தின் வழிகாட்டலில் பல ஊறுபாடுகளை விளைவிக்கின்றது. எதுவாக இருந்தாலும் பச்சை படியே சமூக வலைத்தளத்திலே அதாவது ஃபேஸ்புக்கிலே போட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். அனுபடியால் இந்த ஃபேஸ்புக் இந்த சமூக வலைத்தளத்தை எமது குழந்தைகளை பார்வையிடுவதை தடை செய்யுங்கள். ஏனென்றால் அது பலதரப்பட்ட விதங்களையுடைய ஒரு சீர்கேடான விடயங்களை காய்வரக்கூடிய ஒரு விடயமாகத்தான் அமைந்திருக்கிறது. ஆகவே நல்ல விடயங்களை பயன்படுத்துவதற்காக அவை பயன்படுத்துவதை தவிர வேறு இடங்களில் இவற்றை பார்ப்பதை தயவு செய்து விட்டுவிடுங்கள் என்று இந்த நீதிமன்றம் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறது. ஆம், இன்றைய நிகழ்விலே இந்த நிகழ்ச்சி முடிவுக்கு வந்திருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக அந்த அணியினருக்கு 1 நிமிடமும் இந்த பகுதியினருக்கு 1 நிமிடமும் வழங்க இருக்கிறேன். தயவு செய்து அதுவரை பொறுத்திருக்குமாறு அன்போடு கேட்டுக்கிறேன். இப்பொழுது இந்த அக்கறை உடையவர்களாக இருப்பதை பேசுகின்றார் மீண்டும் வந்துள்ளேன். நானே வந்துள்ளேன். அருமையா சொன்னார் சிவராமன் அவர்கள், எதிர்கட்சி தலைவர். தொப்புளை பத்தி பாட்டு பாடிட்டானா?
அக்கவிஞன் இக்கால இளைஞன் அவ்வாறு மருதுவான் இவ்வாறு மருதுவான் தோழனும் தோள்களும் அன்னை மடி அவன் தூரத்தில் பூத்திட்ட தொப்புள் கொடி என எழுதக்கூடிய கூடிய வல்லமையும் அவனுக்கு இருக்கின்றது. மற்றது அழகை ரசிப்பது தப்பில்லை, அதை சிண்டிப்பாக கூடாது. அவருக்கு வயசாயிட்டில்லை, தொப்புளை கண்டா கொஞ்சம் மாட்டம் கூட உடல் இல்லாத மனசுல பாதிப்பு போல கிடக்கு. பாலுக்கும் கல்லுக்கும் வண்ணம் ஒன்றுதான், ஒரு சில பேர் தவறு செய்கிறார்கள். உங்கள் வீட்டுக்குள் வெளிவந்து விட்டால் வீட்டை கொளுத்த முடியாது. ஆமாம், அவர் சொன்னார் திரைப்படம் சினிமா மியூசிக் எல்லாம் வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் பொழுதுபோக்கு, அதில் உங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கொண்டு மீதத்தை விட்டு விடுங்கள். மற்றது என்னென்றால் கெட்ட கசுவை கற்றுவை கற்றுவை நிற்காதற்கு தக அக்குறள் கூறியவாறு கற்றதை ஒழுக்கத்துடன் கற்று அதை ஃபியூச்சருக்கும் இளைய சமுதாயத்துக்கும் கொடுக்க வல்லமை உடையவன் தான் இக்கால தமிழன். தமிழனால் பல நன்மைகள் எம் நாட்டுக்கும் எம் வீட்டுக்கும் சர்வதேசத்துக்கும் உண்டாகும் என நம்பி வாழ்க தமிழ், வளர்க தமிழ். நன்றி, வணக்கம். அடுத்ததாக சிவபாரதி ஒரு நிமிடம். வணக்கம். ஒரு சின்ன செய்தியை சொல்ல விரும்புகிறேன். இந்த நடுவர் வந்து இந்த நேர கட்டுப்பாட்டை கணத்தில் கொண்டு இந்த தரப்பினர்களுக்கு வந்து இந்த மூன்று பேருக்குமே தட்டு 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 தட்டுன்னு அவங்க கேட்கறதே இல்லை. இந்த நடுவர் சொல்றதே கேட்காதவங்க வந்து எப்படி அந்த சமூகத்தை முன்னணிப்படுத்தி கொண்டு போறப்படுறாங்க. எனவே இதை நீங்க கவனிச்சீங்கன்னா சரி. நான் ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் சொல்றேன். இன்னைக்கு இந்த சமூக அக்கறையோட இருக்கிறவங்க எல்லாருக்கும் நன்றி சொல்லணும். இன்னைக்கு ஒரு அம்மா, வயசான அம்மாவோட இருந்தா, அவனோட வீட்டை ஒரு போன் எடுத்து அந்த அம்மாட்ட நான் பேசினேன், அம்மா எப்படி இருக்கிறீங்க, இன்னைக்கு என்ன சாப்பாடு? அது அம்மா சொல்றேன், எல்லாம் பிள்ளைங்க எல்லாம் வேலைக்கு போயிட்டாங்கப்பா, இப்பதான் இந்த ஃப்ரிட்ஜுக்கு இருந்து வெளியே எடுத்து வச்சிருக்கேன். இப்ப நான் கேட்டேன், சைவமா அசைவமா? அது எல்லாம் பார்வைக்கு வச்சிருக்க, நீ உடிக்கினா அப்புறம் தெரியும் சைவமா வேதமா கிறிஸ்தவமா சமணமா புத்தமா அப்படின்னு சொல்லி. இந்த ஒரு 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 இக்கட்டான நிலையில இந்த முதியோர்கள் இருக்கிறார்கள், இந்த நிலையை உருவாக்கி வச்சுக்கிற இந்த இளைஞர்கள். எனவே நான் இளைஞர்களை ஒட்டுமொத்தமாக குறை சொல்ல மாட்டேன். எனவே அவர்கள் திருந்துறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் அளிக்க வேண்டும். ஜூதர்களை பற்றி பேசினார்கள், அவர்களை போல நாங்களும் பெருச ஒரு ஒரு சக்தியாக வளர வேண்டும். எனவே இந்த இளைஞர்களுடைய கைகளிலே இந்த இந்த அஞ்சலோட்டத்துக்கான இந்த பொருள்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. என உரிய முறையில் அவர்கள் அதை எடுத்து சென்று உரியவருடன் கையெடுக்க வேண்டும் என்ற ஒரு தாழ்மையான பணிவான கருத்தை நான் இங்கே முன்வைக்கின்றேன். அதோடு இன்னும் ஒரு விடயத்தை சொல்ல விரும்புகின்றேன். இங்கே வந்து எல்லாரும் நடனம் ஆடினார்கள், அது செய்தார்கள், இது செய்தார்கள் என்று சொல்வார்கள். ஆனால் உண்மையிலேயே இதை செய்கின்ற பொழுது அவர்கள் ஏதோ ஒரு பலன் கருதிதான் செய்வார்கள். இங்கே இங்கே நடனம் ஆடினவர்கள் பத்து பேரை எடுத்து கேள்வி கேட்டால், நாளைக்கு படத்துக்கு போகிறதுக்கு ஒரு அனுமதியை நீங்கள் எனக்கு தருவீங்களா, அப்போ தான் நான் இங்கே வந்து நடனம் ஆடுவேன் சொல்லி போட்டு தான் வந்திருப்பார்கள். எனவே அந்த கருத்துக்கள் இருந்து மாறி ஒரு சமூக சிந்தனையோடு செயல்பட வேண்டும் என்ற ஒரு அன்பான பண்பான கருத்துக்களை முன்வைக்கின்ற ஒரு சமூக சிந்தனையுடையவர்கள் ரெண்டு பேர் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. அவர்களுக்கும் நன்றி, வாய்ப்புக்கு நன்றி, நல்ல தீர்ப்பை நடுவர் தருவார் என்கின்ற நம்பிக்கையோடு விடைபெறுகின்றேன். நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம். நல்ல கருத்துக்களோடு இந்த பட்டிமன்றம் நிறைவுக்கு வந்திருக்கின்றது. இப்பொழுது உங்களுக்கு தீர்ப்பு தெரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். ஆகவே இன்று உண்மையாகவே இந்த சமுதாயத்திலே எங்களுடைய இளைஞர்கள் சமுதாய அக்கறையோடு வாழ்கிறார் என்று சிறப்பாக இந்த பகுதியினரும் அதுக்கு எதிராக இந்த பகுதியினரும் மிகவும் சிறப்பாக வாதாடியிருந்தார்கள். இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக இந்த இடத்தை தந்துதவிய இந்த கும்பலான் விக்னேஸ்வரா மன்றத்தினருக்கு என்னுடைய அன்பான நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு இவர்களுடைய இவர்களுடைய வளர்ச்சியின் பெருமையும் உலகளாவிய ரீதியில் மீண்டும் உயர வேண்டும் என்று வாழ்த்திக் கொள்வதோடு, இன்று வளர்ந்து வரும் சமுதாயத்திலே ஒரு பெரிய பிரச்சனை இருக்கிறது, இந்த வயோதிப பிரச்சனை. உண்மையாகவே இன்று நாளைய வயோதிபர்களாக மாறக்கூடிய இந்த பெற்றோர்கள் இன்று வயோதிபர் இல்லங்களே நிறைந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது உண்மையான செய்தி. இந்த செய்தி புரிய வேண்டும் என்றால் எங்களுடைய வளரும் இளைஞர்கள் அவருடைய பெற்றோர்களை, அவருடைய பாட்டி பாட்டன்களை, அவருடைய பேரர்களை அரவணைத்து வாழும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு தெரியும் மூளைக்கு மூளை வயோதிப இல்லங்கள் கூடிக்கொண்டே வருகிறது. என்னுடைய பகுதியில் கூட, சவுத் கூட இன்று 100 இருந்தது 150 வந்துவிட்டது. ஆகவே
இந்த வயோதிப பருவம் மிகவும் வேதனைக்குரிய விடயமாக இருக்கிறது. தயவு செய்து தமிழீழம் சேர்ந்து வாழ்கின்ற நாங்கள் இந்த மக்களை பாதுகாப்பதற்குரிய முழு நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்று உங்களை பணிபோடு கேட்டுக் கொள்கிறேன். ஆகவே இந்த வாழ்க்கை சூழலை மாற்றி அமைக்கின்ற சக்தி இந்த வளரும் இளைஞனுக்கு தான் இருக்கு என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆகவே இன்று வளரும் சமுதாயம் தன்னுடைய கலை கலாச்சார பண்பாட்டு விழுமியங்களில் மிகவும் அக்கறையுடையவர்களாக வாழ்கிறார் என்பதற்கு இந்த மன்றத்தின் நிகழ்ச்சிகளே சாட்சியாக அமையும் என்று கூறி இந்த வளர்ச்சிக்கு மிகவும் வழிசமைத்துக் கொடுத்த இந்த எதிர்கட்சியினருக்கு நன்றி கூறி எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்ததும் இந்நாளே, அவர் முந்தைய 1000 ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்ததும் எம்நாளே என்ற ஒரு லட்சிய உணர்வோடு ஒரு புரட்சியின் மணியிலே எங்களுடைய தமிழீழம் காணும் வரை எங்களுடைய வளரும் சமுதாயம் சிவகாமன் அவர்கள் சொன்னது போல அந்த அஞ்சலோட்டத்துக்குரிய தடிகளை கையிலே கொண்டு செல்லுவதற்கு இந்த பெற்றோர்களாகிய நீங்கள் வழிகாட்ட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சியை கலந்து கொண்டு அனைவருக்கும் நன்றி கூறி உங்களையும் வாழ்த்தி இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ்.